ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் 9 வகையான தேங்காய் இல்லாத கார சட்னி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 10 சின்ன வெங்காயம், புளி கொஞ்சோண்டு, உப்பு சேர்த்து அதை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திக்காக தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து, கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியில் மேலே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கார பணியாரத்துக்கும் இந்த சட்னி நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கார சட்னியை. நெக்ஸ்ட்டு பூண்டு சட்னி. அதுக்கு 4 வரமிளகாய், 20 பல் பூண்டு, தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் புளி வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த தோலோடு இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இந்த மாதிரி திக்காகவே இந்த சட்னியையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது தோலோடு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தாளிக்கும் போது அதை சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் இப்போ கொதிக்க வைக்கலை. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து, கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து பொரிஞ்சதும் அதை சட்னி மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சட்னியை மழை பெய்கிறப்ப நீங்கள் இட்லி ஊற்றி சூடாக இந்த சட்னியை வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னி. அதுக்கு நான் 3 தக்காளி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம தாளிக்கலாம். அதுக்கு 3 பல் பூண்டு எடுத்து அதை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, பொரிஞ்சதும் 1 வரமிளகாய் எடுத்து அதை பிச்சு போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க பூண்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். பூண்டு வதங்கின உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல தக்காளி ஸ்மூத் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்டிங்கனாக்க நல்லா திக்காக வந்துடும். திக்காக வர நேரத்தில் அது வந்து தெறிக்கும், அதனால் நீங்கள் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த சட்னி. நல்லாயிருக்கும் இந்த சட்னியுமே, நல்லா காரசாரமாக. வெங்காயம் இல்லைங்கிற நேரத்தில் இந்த சட்னி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இந்த சட்னி இட்லி தோசை, ராகி தோசை, கோதுமை தோசை, கம்பு தோசை, எல்லா வெரைட்டி தோசைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு நிலக்கடலை சட்னி. அதுக்கு நிலக்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுக்கணும். கடலை 1/4 கப்பு, 5 வரமிளகாய், கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2, தக்காளி பாதி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரக்கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அதை சட்னி மேலே சேர்க்கணும். இந்த சட்னிக்கு தக்காளி சேர்த்தாலும் கொஞ்சமாக புளி சேர்த்தா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும் சட்னி. நெக்ஸ்ட்டு பீட்ரூட் சட்னி. இந்த சட்னி செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு, 3 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சில்லி சேர்த்துக்கணும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும். அந்தளவுக்கு ஒரு 10 மினிட்ஸு வதக்கணும்.
இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம பீட்ரூட் சேர்க்கும்போது இருந்த கலருக்கும் இப்போவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். கருவேப்பில சேர்த்து அதையும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கும் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டால் பீட்ரூட் சட்னி ரெடி. இந்த சட்னி தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா நம்ம தாளிச்சுக்கலாம். நான் தாளிக்காமல் தான் அப்படியே வைப்பேன் இந்த சட்னியை. நெக்ஸ்ட்டு இஞ்சி சட்னி. அதுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கால் கப் எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம், அஞ்சு பல் பூண்டு, புளி, வரமிளகாய் வேணும் இந்த இஞ்சி சட்னி செய்கிறதுக்கு. அடுப்பில் கடாயி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதை நல்லா பொன் நிறமாக வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு வதங்கினதுக்கு பிறகு மிளகாய் சேர்க்கணும். இது இஞ்சியே காரமாக இருக்கிறதுனால நான் நாலு மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். மிளகாய் சேர்த்து வறுபட்டதுக்கு பிறகு புளி சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கத சேர்த்து நல்லா வதக்கணும் எண்ணெயிலே இந்த இஞ்சியை. இஞ்சி போட்டதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸு வதக்கணும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்க்கணும். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்கணும் ஃப்ளேவருக்காக. இந்த சட்னிக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பும் வெல்லமும் சேர்க்கணும். முதல்ல நான் உப்பு போடலை, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி சட்னிக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து தான் அரைக்கணும். அப்போ தான் இஞ்சி சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறது கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்றப்ப. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து பொரிஞ்சதும் அதை சட்னி மேலே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். மெயினாக இந்த சட்னி பச்சை பயிறு தோசைக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி. நெக்ஸ்ட்டு சில்லி சட்னி. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கணும். பூண்டு வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பில சேர்த்துக்கணும். கருவேப்பில சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு ரெட் சில்லி சேர்க்கணும். நான் ஒரு 15 மிளகாய் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். மிளகாய் வறுபட்டதுக்கு பிறகு இதை நல்லா ஆற வைக்கணும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். காரசாரமாக சட்னி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சட்னியை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ ஆறிடுச்சு, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். இந்த சட்னி மற்ற சட்னியெல்லாம் நம்ம நிறையா வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த சட்னியை சாப்பிட முடியாது, கொஞ்சமாக இருந்தாலே போதும். இந்த சட்னி கூட தேங்காய் சட்னி சாம்பார் இருக்கும்போது நம்ம இதை சைடில் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இந்த சட்னியை தொட்டு சாப்பிடணும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு புளியும் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் கூடவே சேர்த்துக்கணும். நல்லா 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கு பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சட்னி. இந்த சட்னியோட கலரே அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நல்லா நம்ம ரெட் சில்லி சேர்க்குறோம்ல அந்த கலருக்கே வந்துடும் சட்னி. இப்போ கலர் சேஞ்ச் ஆகி சட்னி நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு சவுச்சவ் சட்னி செய்யலாம். அதுக்கு நான் சவுச்சவு பாதி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு 4 வரமிளகாய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்து வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் கூட சேர்க்காமல் வெறும் சவுச்சவு மட்டுமே யூஸ் பண்ணி இந்த சட்னி செய்யலாம்.
வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ஒரு டேஸ்டில் இருக்கும், வெங்காயம் சேர்க்காமல் செய்யும்போது அது ஒரு டேஸ்டில் இருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸுக்கு வதக்கணுன்னா சவ் சவ் வதங்கிடும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்து வதக்கணும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த சட்னியுமே இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சட்னி செய்யணும்னு நினைக்கும்போது இந்த சட்னி செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த சட்னியை சவ் சவ் சட்னின்னு சொன்னால் தான் தெரியும். நம்ம எப்படி வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி செய்வோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் சட்னி மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சவ் சவ் சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஸ்பைசி சட்னி செய்யலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு மிளகாயும் தக்காளியும் இருந்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு, 4 வரமிளகாய் சேர்த்து, 2 பெரிய தக்காளி சேர்த்து வதக்கணும். இந்த தக்காளி சட்னி நம்ம பச்சையாக அரைச்சும் செய்யலாம், அது ஒரு டேஸ்டில் இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டு செய்யும்போதும் இது ஒரு டேஸ்டில் இருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லா திக்காக வந்துடும், அப்போ சட்னி ரெடி. இந்த சட்னி இட்லி தோசை கூட சாப்பிட நல்லாயிருக்கும். 9 சட்னியையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.